யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற சமத்துவ சட்டத்தின் அடிப்படையில் ராகுலுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியடைய மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தெரிவித்தார். எல்லாவிதமான கோணத்தையும் பார்த்து நம்முடைய ஜனநாயக நாட்டில் எந்தவித அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுக்கறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்முடைய முதலமைச்சர் அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இதை எப்படி ஏத்துக்கலாங்கண்ணா, நீங்களே சொல்லுங்க. செகண்ட், இந்தியாவில் இன்னும் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அப்பீல் மெக்கானிசம் இருக்கு. 30 நாள் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணல, 30 டேஸ் அப்பீலிங்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது ஜனநாயகத்தில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்லண்ணா. அதனால முதலமைச்சர் ஒரு கான்ஸ்டியூஷன் பொசிஷன் உட்கார்ந்துக்கிட்டு அவரே வந்து மக்களை வந்து திசை திருப்பதற்கு இதை போன்று பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? தருமபுரியில் தாயை இழந்து தவித்து வந்த 4 மாத குட்டி யானை தி எலிபன்ட் விஸ்பரஸ் பொம்மன்பள்ளி தம்பதியரிடம் வனத்துறை ஒப்படைத்தனர். மீன்வேலியில் சிக்கி உயிரிழந்த தாயை பிரிந்து தவித்து வந்த 4 மாத குட்டி யானையை யானை கூட்டத்துடன் இணைக்க வனத்துறை அதிகாரிகள் கடுமையாக போராடினர். ஆனால் யாரிடம் சேராமல் குட்டி யானை தனிமையில் வாடியதால் 4 மாத குட்டி யானையை முதுமலை காப்பகத்திற்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். இந்நிலையில் அனாதை யானை குட்டிகளான ரகு மற்றும் அம்முவுக்கு பெற்றோரா இருந்து கவனித்த பொம்மன் வெள்ளி தம்பதியினரிடம் 4 மாத குட்டி யானையை வனத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். குட்டி யானையுடன் தம்பதி இருக்கும் வீடியோவை தனது ட்விட்டரில் பகிர்ந்துள்ள IAS அதிகாரி சுப்ரியா சாகு, பொம்மன் வெள்ளி தம்பதியினரின் பாதுகாப்பான கரங்களில் குட்டி யானை இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023-24 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதி முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக 2023 நிதி மசோதா மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். கடும் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்ட நிதி மசோதா மக்களவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரதமர் தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2023 நிதியாண்டு வரும் 1 தேதி முதல் தொடங்கவுள்ள நிலையில் 45 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படலாம் என்று மக்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா குறித்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரமலான் நோன்பை தொடங்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்ட அவர், இந்த புனித மாதமான ரமலான் மாதத்தில் சமுதாயத்தில் உள்ள அனைவரிடமும் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் மேலோங்கட்டும் என்று பதிவிட்டு இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் ரமலான் நோன்பை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் தொடங்கிய நிலையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். வளைகுடா நாடுகளில் இன்று ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டிலும் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார். நாகூர் ஆண்டவர் தர்கா மட்டுமில்லாமல் 40-க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். திருப்பூரில் 49வது சர்வதேச அளவிலான இந்தியா இன்டர்நேஷனல் நிட்வேர் கண்காட்சியை முன்னிட்டு புதிய ரக செயற்கை நூலிலை ஆடைகள் அறிமுகப்படுத்தப்படும் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் அருகே பழங்கரையில் உள்ள இந்தியா நிட்வேர் கண்காட்சி வளாகத்தில் 49வது சர்வதேச அளவிலான இந்தியா இன்டர்நேஷனல் நிட்வேர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோடை குளிர்கால ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆடைகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் சார்பில் தயாரிக்கப்பட்ட புதிய ரகை செயற்கை நூலிலை ஆடைகளை அணிந்து ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளம் பெண்கள் பலர் கலந்து விதவிதமான உடைகளை அணிந்து கேட்வாக்கில் ஈடுபட்டனர். கடலுக்கடியில் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் ட்ரோன் சோதனையை வடகொரியா வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. அந்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 60 மணி நேரம் கடலுக்கடியில் பயணித்த ஆளில்லா ட்ரோன் பின்னர் வெடித்து சிதறியது.
தங்கள் நாட்டை கடல் வழியாக தாக்க நினைத்தால் கடலுக்கடியில் பாயும் ட்ரோன் வெடித்து கதிரியக்க சுனாமியை ஏற்படுத்தும் என்று சோதனைக்கு பின்பு வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நடத்தப்பட்ட சோதனையின் மூலம் அமெரிக்காவை மட்டும் அல்ல அதன் நட்பு நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தென்கொரியாவுடன் இணைந்து பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமெரிக்கா நடத்தி வரும் கூட்டுப் போர் பயிற்சிக்கு வடகொரியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. நெல்லையில் விவசாய நிலங்கள் வழியாக கனரக வாகனங்கள் செல்ல எதிர்ப்பு தெரிவித்த விவசாயியை காவல் ஆய்வாளர் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தெற்குப்பட்டியில் இருந்து மானூர் செல்லும் சாலையில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த சாலை வழியாக காற்றாலை நிரூபும் பணிக்காக ராட்சத ரக்கைகள் கனரக வாகனங்கள் மூலம் கொண்டு செல்லப்படுவதால் சாலை சேதமடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே மீண்டும் அந்த வழியே வந்த கனரக வாகனங்களை விவசாயிகள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் அங்கிருந்து பஞ்சாயத்து தலைவியை ஒருமையில் பேசியதுடன் காவல் ஆய்வாளர் சபாபதி விவசாயியை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காத்தாடி காரங்க அராஜகம் பாருங்க, காத்தாடி கொண்டு வந்து என் விவசாய பாதிக்கு எங்க நல்லிலாம் போட்டிருக்கேன். பஞ்சாயத்து வேலை நடந்துட்டு இருக்கு, பஞ்சாயத்து வேலை நிப்பாட்டிட்டு போலீஸ் அதிகாரி மற்ற பிடிஓ சார் இங்கே பைசா லஞ்சம் வாங்கிட்டு இப்படி செஞ்சுருக்காங்க. ஒரு ப்ரோஜன் இல்லாமல் வேலை நிப்பாட்டி போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு பொதுவாக காரியத்துக்கு பாருங்கள் எப்படி செஞ்சிட்ருக்காங்க. குளத்து கரை உடைச்சி இப்போ எதுவுமே பார்க்காம அப்படியே போயிடுவாங்க. போன வருஷமும் இப்படி தான் கரையில் உடைச்சி தண்ணி உள்ள ஊருக்குள்ளே வந்துட்டு இந்த வருஷமும் காத்தாடிக்காரங்க கரையில் உடைச்சி போயிட்டாங்க. இது தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். நாடு முழுவதும் ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நோன்பை ஒட்டி அங்குள்ள மசூதிகள் மின்னொளியில் ஜொலிக்கின்றன. இஸ்லாமிய மக்கள் நோன்பு வைக்க தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சந்தைகளில் குவிந்ததால் சார்மினா நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. நோன்பு தொடங்கிய நிலையில் மசூதிகளிலும் வீடுகளிலும் இஸ்லாமியர்கள் தொழுகையை தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள தேசிய பத்திரிகையாளர் மன்றத்தில் காஷ்மீர் குறித்த விவாதத்தின் போது இடையூறு விளைவிக்கும் வகையில் பாகிஸ்தானியர்கள் நடந்து கொண்டதால் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். தேசிய பத்திரிகையாளர் மன்றத்தில் பாகிஸ்தான் பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் தகராறு செய்த பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர்.